இந்த வீடியோவில் நம்ம டூ பின் ப்ளக் த்ரீ பின் ப்ளக் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ எனக்கும் தெரியாது டூ பின் ப்ளக்னால் ஏன் டூ பின் இருக்குது த்ரீ பின் ப்ளக்னால் ஏன் த்ரீ பின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்போயே தெரிஞ்சது ஸோ டூ பின்னா இதுக்கு தான் இருக்குது த்ரீ பின்னால் இதுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நிறைய நம்ம நிறைய திங்ஸ் யூஸ் பண்ணுறோம் சார்ஜர் இது பார்த்திங்கன்னா சார்ஜர் தான் என்னோடய மொபைல் சார்ஜர் இது இது பார்த்திங்கன்னா சால்ட்ரு ஸோ உங்களுக்கு தெரியும் சால்ட்ரு இது சால்டரில் த்ரீ பின் இருக்குது சார்ஜரில் வந்து டூ பின்னு தான் இருக்குது ஏன் சார்ஜரில் த்ரீ பின் இருந்தால் என்ன அதேமாதிரி சால்டரில் ஏன் த்ரீ பின் இருக்குது டூ பின் இருந்தால் என்ன அப்படின்னு தேடி பார்க்க சொல்ல தான் எனக்கே எனக்கு தெரிஞ்சது ஸோ த்ரீ பின்ல என்னென்னா நல்லா ஸோ கிளியராக பார்த்தா உங்களுக்கு தெரியும் மூணு பின்னு இருக்கும் மூணு பின் கீழே பார்த்தீங்கன்னா எல்ன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ எல்னால் லைன் லைன் ஃபேஸுன்னு சொல்லுவாங்க எண்ணு எண்ணுன்னா நியூட்ரல் ஸோ எள் இது எல்ன்னா லைனு ஃபேஸ் கரண்ட்டு வரும் ஸோ எண் வந்து நியூட்ரல் அதுக்கப்புறம் இங்கே மேலே இருக்கிற பின்னு பார்த்தீங்கன்னா எர்த்து ஸோ எர்த்து சிம்பிள் மட்டும் கொடுத்துருப்பாங்க இன்னும் ஜூம் பண்ணுறேன் ஸோ எர்த்து சிம்பிள் இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா த்ரீ பின் ஸோ நீங்கள் எந்த ஒரு த்ரீ பின் எடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் இருக்கும் கண்டிப்பாக லைனுன்னு கொடுத்துருப்பாங்க நியூட்ரல்னு கொடுத்துருப்பாங்க எர்த்துன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ த்ரீ பின்னுனா ஒரு லைன் இருக்கும் ஒரு நியூட்ரல் இருக்கும் ஒரு எர்த்து இருக்கும் மூணு ஒயர் இருக்கும் ஸோ இது மூணுமே பார்த்திங்கனா மூணு ஒயர் ஸோ த்ரீ பின் அந்த மூணு ஒயர் வந்து இந்த மூணு பிளக்கில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த டூ பின்னில் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபேஸு நியூட்ரல் மட்டும்தான் இருக்கும் எர்த் இருக்கவே இருக்காது அதனால தான் இதில் டூ பின் இருக்குது இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சிம்பிளாக சொல்கிறேன் சிம்பிளாக என்னென்னா டூ பின்னில் ஃபேஸ் நியூட்ரல் மட்டும்தான் இருக்கும் த்ரீ பின்னில் லைன் ஃபேஸு நியூட்ரல் எர்த்து இருக்கும் அதனால தான் டூ பின் த்ரீ பின்னு சொல்கிறாங்க இன்னும் இதேமாரி வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது ஒன்று ஒன்று அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இந்த வீடியோ ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் கற்றுக்கணுன்னு கற்றுக்கணிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வேஸ்ட் ஏஜம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய இருக்குது எலக்ட்ரிகல் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் இருக்குது எல்லாமே அப்லோட் பண்ணுறா மொபைல் வீடியோஸும் வந்துக்கிட்டே இருக்குது அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ